Hello friends, welcome back to my channel. இனிக்கு நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு கார்ஜியஸ் ஸ்கின், அதாவது அழகான சருமம் தேவைன்னா அதுக்காக நாம் என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னா, டே நைட் நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கணும். நாள் முழுக்க நம்ம எங்கெங்கே வெளியில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரோம் அப்படின்னும் போது நம்ம நிறைய பொசிஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூரியன்லேருந்து வர யுவி கதிர்கள் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. அதனால் டே நைட் நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுக்கணும். இல்லை நாங்கள் எங்கே வெளியில் போகிறதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கோம் அப்படின்னாலும், இப்போ வீசுகிற காற்று பார்த்திங்கன்னா சுத்தமானதாக இல்லைங்க, நிறைய மாசுகள் தான் இருக்குது அதில். அதனால் டே நைட் எப்பவுமே நீங்கள் தூங்குறது முன்னாடி உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு படுக்கிறது நல்லது. டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னா, உங்கள் ஸ்கின் கேருக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற க்ரீம் உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகாமான்னு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணணும். கண்ட க்ரீமை நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்கின் தான் கெட்டு போகும், நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி வரதும், இல்லைனா வந்து முகப்பொருவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஸ்கின்னுக்கு என்ன க்ரீம் செட் ஆகும்னு சொல்லி பார்த்து நம்ம யூஸ் பண்ணணும். டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னா, உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற செரம் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற செரமில் ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்கிற செரமாக பார்த்து உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னா, உங்களுக்கு கார்ஜியஸ் ஸ்கின் வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். அதாவது ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி ஆயில் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை நம்ம சாப்பிடும்போது நம்ம ஃபேஸ்க்கு முகப்பூர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு கார்ஜியஸ் ஸ்கின் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். டிப்ஸ் நம்பர் 5 என்னென்னா, வாரத்துக்கு 1-2 நாட்கள் உங்கள் ஃபேஸில் இருக்க முடிகளை நீக்கிறதுக்கு நீங்கள் ஹேர் ரிமூவல் பேக் யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் செயற்கையான க்ரீமும் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி வந்து நேச்சுரல் க்ரீம் யூஸ் பண்ணுறது உங்கள் ஃபேஸ்க்கு நல்லது. டிப்ஸ் நம்பர் 6 என்னென்னா, நம்ம பாடி எப்போவுமே நாம் நீரோட்டமாக வச்சுருக்கணும். அதாவது அதிகமாக தண்ணியோ இல்லை ஜூஸோ எப்போவுமே குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்போ வந்து நம்ம ஸ்கின் எப்போவுமே கார்ஜியஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ஸ்கின் அதிகமாக தண்ணி குடிக்காத போது ட்ரைனஸாக ஆகிடும். ஸோ நீங்கள் அதிகமாக தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னும் போது உங்கள் ஸ்கின் எப்போவுமே வந்து பளபளப்பாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7 என்னென்னா, உங்கள் ஸ்கின்னுக்கு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட்டு விட்டு பண்ணாமல் ருட்டைனாக பண்ணணும். அதாவது நீங்கள் வீக்லி சண்டேவோ இல்லை சாட்டர்டேவோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே நீங்கள் ருட்டைனாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்கள் ஸ்கின் வந்து கார்ஜியஸாக கெட்டு போகாமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 8 என்னென்னா, எவ்ரி 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் தூங்குற உங்கள் பில்லோ கவரை சேஞ்ச் பண்ணிட்டே இருங்க. என்னடா பில்லோ கவருக்கோ நம்ம ஸ்கின் கேருக்கோ என்ன சம்மந்தம் இருக்குன்னு நிச்சயமாக இருக்குங்க. நம்ம பில்லோ கவரில் நிறைய டஸ்ட் இருக்கோ, நம்ம வெளியில் வச்சுருக்கும் போது அதில் கண்ணுக்கே தெரிய நிறைய டஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும். அதனால் எவ்ரி 3 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்கள் பில்லோ கவரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம், இல்லைனா வாஷ் பண்ணி கூட அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிப்ஸ் நம்பர் 9 என்னென்னா, உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணணும். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் மாஸ்க் கடையில் வாங்குறதா இல்லாமல் நேச்சுரலாக வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். தக்காளி வச்சோ இல்லை மஞ்சளை வச்சோ இல்லை தேன் வச்சோ இல்லை தயிர் வச்சோ நம்ம ஏதாவது ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நம்மளோட சேனல்லே நிறைய ஃபேஸ் மாஸ்க்கான டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற எதுவோ அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்சிட்டு போடணுமா நமக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்லாம் யாரும் பார்க்காதீங்க. நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் ஜஸ்ட் இதை அரைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆக போகுது அப்படின்னும் போது உங்கள் ஃபேஸ்க்கு நேச்சுரலாக நீங்கள் போட்டால் உங்கள் ஃபேஸும் கெட்டு போகாமல் இருக்கும், உங்கள் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே மோஸ்ட்லி கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. டிப்ஸ் நம்பர் 10 என்னென்னா, எவ்ரிடே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் கூட டெய்லி ஒரு 1/2 ஹவரோ இல்லை ஒரு 15 மினிட்ஸோ ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து எப்பவுமே கார்ஜியஸாக இருக்கும். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் என்ன சம்மந்தம்னா நிச்சயமாக இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பிளட்டோட ரொட்டைன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது உங்கள் ஸ்கின்னுமே நல்லா பலபலன்னு இருக்கும். அதனால் எவ்ரிடே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லது. ஸோ என்னோட இந்த 10 டிப்ஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நிச்சயமாக நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.